ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஆர்ம்ஸையும் நம்ம பேக்கையும் டோண்டாக வச்சுக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்ட்ரெச்சஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் பண்ணுற ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ரொம்ப பேசிக் தான், ஸோ எல்லாருமே இது பண்ணலாம். இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காகனா, ஃபிட்னஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தான். 50 வயசுக்கு மேற்பட்டவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணி முடிச்சிட்டேன், பட் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணால் நல்லது. இப்போது ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிஞ்சது, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் டவுன்ஸ். இதுக்கு எந்த ஒரு வெயிட்ஸும் தேவையில்லை, மேலே ஜஸ்ட் கையை தூக்கி அப்படியே கீழே புல் பண்ணணும். நம்ம கையை ஃபுல்லாக கீழே கொண்டு வர்றச்ச நம்ம பேக்கில் இருக்கிற ஷோல்டர் பிளேட்ஸை நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம பேக்கை ஸ்குவீஸ் பண்ணுறதுல தான் இருக்கணும். மசில் அண்ட் மைண்ட் கனெக்ஷன் இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது. எல்லா எக்ஸசைஸும் 1 மினிட்க்கு குறையாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் புஷஸ். நம்ம ரெண்டு ஆர்ம்ஸையும் ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ். இதுலேயும் நம்ம ஷோல்டர் பிளேட் ஸ்குவீஸ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி உங்கள் எல்போஸை எக்ஸ்ட்ரீம் பேக் வரைக்கும் கொண்டு போங்க. மூணாவது என்ன எக்ஸசைஸ்னா ஃபார்வர்ட் அண்ட் அப்வர்ட் பஞ்சஸ். இது ஒரு ஜஸ்ட் டான்ஸிங் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். இப்படி பண்ணுறதுனால நம்ம ஆர்ம்ஸில் இருக்கிற லூஸான மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும். இந்த எக்ஸசைஸ் குறைஞ்சது 1-2 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆயிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னியான எக்ஸசைஸ், நீங்களே என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஃப்ளாப் அப்ஸ். நம்ம பறவைகள் போல காற்றுல பறக்கிறது தான் இந்த எக்ஸசைஸு. இப்படி பண்ணுறதுனால நம்ம ஷோல்டர் மசில் டைட் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்வர்ட்ஸ்லையும் உங்கள் பாமை திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்லையும் ஃப்ளாப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பிளாங்க் ஆர்ம் ஃப்ரண்ட் ரைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு கையை ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணணும், ஒரு கையால் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு கையால் நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுனால நம்ம கைகளில் இருக்கிற ஸ்ட்ரென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிளாங்க் பொசிஷனில் வர முடியாதவங்க ஆல்டர்னேட்டாக ஆன் யுவர் நீஸ் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பிளாங்க் எல்போ ரைஸ். இதுலேயும் சேம் பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம எல்போஸை இதில் ரைஸ் பண்ணணும்.
அப்படி பண்ணும்போது நம்ம அப்பர் பேக் நல்லா ஸ்க்வீஸ் ஆகி அப்பர் பேக்கில் இருக்கிற ஃபேட்லாம் நல்லா பேர்ன் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஃபேமஸான எக்ஸசைஸ், அதுதான் சூப்பர் மேன் ஆர்ம் ஸ்டாக்ட். இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோயர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்குமான ஒரு எக்ஸசைஸ். நம்ம ஆர்ம்ஸை மேலே டக் பண்ணுறதுனால நம்ம செஸ்ட்டை மேலே தூக்கும் போது அதில் நல்ல ஸ்ட்ரெச்சஸ் ஏற்படும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். அடுத்த எக்ஸசைஸ் ஸ்னோ ஏஞ்சல்ஸ். இதுவும் சூப்பர் மேன் மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமானது, முடிஞ்சவங்க செய்யுங்க, மற்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்க எல்லாரும் ஸ்னோவை பார்த்தாலும் ஏஞ்சல் பண்ணி விளையாடுவாங்கல்ல, அதை தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பண்ண போகிறோம். கையும் காலையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுங்க, அப்போ தான் ப்ராப்பராக பண்ண முடியும். இந்த ஒர்க் அவுட் செஷனில் எனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் என்னதுன்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்வர்ட் பஞ்சஸ் தான். உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஃபிட்னஸ் பிகினர்ஸ் அண்ட் லேடிஸ் அவுட் தர் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாட்டா, பை பாய்.